இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓ பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க, அந்த போஸ்ட்டில் வந்து ப்ராப்பரான எஸ்இஓ கீவேர்டு நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் வந்து என்ன கேட்டகரி அப்படிங்கிறது கூகுளால் புரிஞ்சிக்க முடியாது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பேக்லிங்கை பற்றி ஒரு போஸ்ட் போடுறீங்க, ஸோ அந்த பேக்லிங்கை பற்றி நீங்கள் ப்ராப்பரான எஸ்இஓ கீவேர்டு அந்த போஸ்ட்டில் பயன்படுத்தலை அப்படின்னா அது வந்து கூகுளுக்கும் புரியாது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணக்கூடிய அந்த யூசருக்குமே சர்ச் ரிசல்ட்டில் உங்களுடைய பேஜ் வந்து காட்டாது, புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த எஸ்இஓவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை டைப் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் எஸ்இஓ, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து பிரிக்கலாம். இதில் ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டோட டைட்டில். நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டை நீங்கள் டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதனுடைய டைட்டிலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 60 கேரக்டர்ஸ் இருக்கணும், அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 70 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி அந்த டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்டென்ட்டை பற்றி நீங்கள் போட போகிறீங்களோ அதனுடைய மெயின் எஸ்இஓ கீவேர்டு வந்து அந்த டைட்டிலில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும், புரியுதுங்களா? இன்னும் சொல்லப்போனால் அந்த டைட்டிலோட ஸ்டார்டிங் வேர்லேயே அந்த எஸ்இஓ கீவேர்டு இருந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே வந்து ரேங்கிங் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீட்டா டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த மீட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் நீங்கள் வந்து போடுறீங்க, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த போஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் ரைட் சைடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், பார்த்தீங்களா? ஸோ இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சம் 150 வார்த்தைகள் வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், 150 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 150 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் இதில் இந்த கண்டென்ட் வந்து எதை பற்றி அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம், புரியுதுங்களா? அண்ட் அந்த 150 கேரக்டர்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுங்க. ஒருவேளை இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கலை அப்படின்னா உங்களுடைய பிளாக்கர் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் ஒரு மீட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பீங்க. இது எங்கே கொடுத்துருப்பீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க, பார்த்தீங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷனை உங்களுடைய எல்லா போஸ்ட்டுக்குமே இந்த டிஸ்கிரிப்ஷனை கூகுள் வந்து எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனை கூகுள் வந்து உங்களுடைய எல்லா போஸ்ட்டுக்கும் எடுத்துக்கிறதுனால அது வந்து டூப்ளிகேட் கண்டென்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு போஸ்ட்டும் கிரியேட் பண்ணுறதுக்கும் தனித்தனியாக சர்ச் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அண்ட் பிளாக்கரோட இந்த எடிட்டிங் செக்ஷன் போனீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து இருக்கும். அந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய பிளாக்கர் செட்டிங்ஸில் நீங்கள் காமனாக கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை வந்து மீட்டா டிஸ்கிரிப்ஷனாக வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே கூகுள் வந்து எடுத்துக்கும். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா போஸ்ட்டுக்குமே மீட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரே வார்த்தையாக இருக்கிறப்ப அது வந்து டூப்ளிகேட் கண்டென்ட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரேங்கிங் ஆகாமல் போகிறதுக்கும் அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக மீட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கண்டிப்பாக எழுதியே ஆகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் டென்சிட்டி. ஸோ இந்த கீவேர்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டில் 1-2% வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த கீவேர்டு வந்து நம்ம எத்தனை டைம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 வார்த்தைக்கு 2 கீவேர்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 100 வார்த்தை அப்படின்னா, ஸோ ஒரு பேராகிராஃப்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த ஒரு பேராகிராஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வார்த்தை இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 2 times வந்து ரிப்பீட்டடாக உங்களுடைய மெயின் எஸ்இஓ கீவேர்டை நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு 300 சென்டென்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 5 times வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த எஸ்இஓ கீவேர்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் யூஆர்எல். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிரியேட் பண்ணும்போதே உங்களுடைய டைட்டில் என்னவோ, ஸோ அந்த டைட்டிலில் டிஃபால்ட்டாக பிளாக்கர் வந்து பெருமாள் லிங்க்காக வந்து எடுத்துக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இது என்ன டைட்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்களோ அது வந்து பெருமாள் லிங்க்கை வந்து எடுத்துக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த பெருமாள் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் எஸ்இஓ கீவேர்டு வர்ற மாதிரி பார்த்துங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய டைட்டில் வந்து குறைஞ்சபட்சம் 60 கேரக்டர்ஸ் இருக்கணும், அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 70 வார்த்தைகளாக இருக்கணும். ஸோ இதனுடைய ஃபுல் டைட்டிலோட லென்த் வந்து இங்கே வருதான்னு பார்த்துக்குங்க. ஸோ டைட்டிலோட லென்த்து நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த ஃபுல் டைட்டிலோட லென்த்து வந்து இந்த பெருமாள் லிங்க்கில் வந்து கரெக்டாக நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்குங்க. இதை நீங்கள் வந்து கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்கலாம். இதை எப்படி நீங்கள் வந்து கஸ்டமைஸாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பெருமாள் லிங்க் அப்படின்னு போயிட்டு நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் ஸ்பீடு, உங்களுடைய வெப்சைட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய போஸ்ட்டை வந்து கூகுள் வந்து இண்டெக்ஸ் பண்ண வைக்கும். அண்ட் சர்ச் ரிசல்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து காட்டுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? ஒரு யூசர் வந்து உங்களுடைய வெப்சைட் விசிட் பண்ணும்போது ஒவ்வொரு பேஜும் வந்து ஃபாஸ்ட்டாக லோடிங் ஆகலை அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டோட பவுன்ஸ் ரேட்டும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களுடைய வெப்சைட் அதை வந்து எக்ஸிட் பண்ணி வேறு வெப்சைட் போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனாலே உங்களுடைய
பேஜ் ஸ்பீடை நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இந்த பேஜ் ஸ்பீடை வந்து உங்களுடைய பிளாக்கரில் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போயிட்டு நீங்கள் வந்து பேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள், அது சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி அண்ட் டேக். ஸோ பிளாக்கரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேபிள்னு இருக்கும், ஸோ அது வந்து நம்ம டேக்குன்னு வந்து சொல்லிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இந்த லேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு சிங்கிள் வேர்டு இருக்கிற மாதிரி வந்து கொடுங்க. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய லைனாக ஒரு ஒரு அஞ்சு வார்த்தை இல்லைனா பத்து வார்த்தை இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்காமல் கரெக்டான கீவேர்ட்ஸ் வந்து சிங்கிள் கீவேர்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சீரியஸ் இல்லைனா எஸ்இஓ இல்லை பேக்லிங்ஸு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேர்ட்ஸில் இருக்கிற மாதிரி கொடுத்துங்க. அந்த கீவேர்டு எல்லாமே கொஞ்சம் அண்ட் பீப்புளுக்கு வந்து புரியக்கூடிய வார்த்தையில் கொடுங்க, ரொம்ப ஒரு லென்த்தியாக கொடுக்காதீங்க, ரொம்ப சிம்பிளாக கொடுங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் எஸ்இஓ இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸாக வந்து கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆல்டர் டெக்ஸ்ட். ஸோ உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஆல்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் அண்ட் டைட்டில் டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு இமேஜ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஆல்டர் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஆல்டர் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர் டெக்ஸ்ட்டில் என்ன சென்டென்ஸ் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்களோ அந்த சென்டென்ஸில் கண்டிப்பாக எஸ்இஓ கீவேர்டு வந்து இருக்கணும், புரியுதுங்களா? ஸோ இந்த கண்டென்ட்டில் நீங்கள் வந்து என்ன எஸ்இஓ கீவேர்டு போடுறீங்க, அந்த டைட்டில் வந்து என்ன எஸ்இஓ கீவேர்டு வந்து மெயினாக போடுறீங்களோ அந்த எஸ்இஓ கீவேர்டு வந்து இந்த ஆல்டர் டெக்ஸ்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஸோ இந்த ஆஃப் பேஜ் எஸ்இஓவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் பண்ண போகிறது உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஆன் பேஜ் எஸ்இஓ. இது எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ முடிஞ்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்லிங்க் அப்படின்றது மூலிமா நம்ம வந்து இந்த ஆஃப் பேஜ் எஸ்இஓ வந்து செய்ய முடியும். ஸோ இந்த பேக்லிங்க் வந்து நீங்கள் எப்படிலாம் வந்து செய்யலாம்னா, ஸோ விக்கிபீடியா வந்து இருக்குது, ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப் டைரக்டரிஸ், அதாவது எல்லோ பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய்ட்டு உங்களுடைய வெப்சைட்டோட லிங்கோ இல்லை குறிப்பிட்ட ஒரு போஸ்ட்டோட லிங்கோ கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா medium.com. ஸோ நம்ம சேனலில் போய்ட்டு நீங்கள் வந்து medium.com போடுங்க, இல்லைனா ஹவு டு இன்க்ரீஸ் ட்ராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த medium.com பற்றி நான் பேசியிருப்பேன். அதில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஆர்டிக்கல் மாதிரி கூட நீங்கள் எழுத முடியும். ஸோ அதில் ஆர்டிக்கல் மாதிரி எழுதிட்டு அதை பிளாக்கர் போஸ்ட் மாதிரி நீங்கள் அங்கே வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட் போட்டுட்டு அதில் உங்கள் வெப்சைட்டோட லிங்க் இல்லை குறிப்பிட்ட எந்த கண்டென்ட்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட லிங்க்கை நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டில் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு பேக் லிங்க்காக வந்து க்ரியேட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து gora.com நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் ப்ராப்பரான ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்க்காக உங்கள் குறிப்பிட்ட போஸ்ட்டோட லிங்க்கை வந்து நீங்கள் வந்து அதில் லிங்க் பண்ண முடியும். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து பேக் லிங்க் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட், இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேக் லிங்கை பற்றி நீங்கள் ஒரு கண்டென்ட் வந்து போகிறீங்க. ஸோ அந்த பேக் லிங்கை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெப்சைட் வந்து அந்த கண்டென்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கண்டென்ட்டில் உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக வந்து கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா அவங்கள்ட்ட பேசி உங்கள் குறிப்பிட்ட அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட லிங்க்கை நீங்கள் ரெஃபரன்ஸாக கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேக் லிங்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓவில் வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ அண்ட் ஆஃப் பேஜ் எஸ்இஓ நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டோட டிராஃபிக் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாகும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் காமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணுற சமயத்தில் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான ஏ டு இஜெட் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.